வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம சுவையான காளான் சுக்கா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப சுலபம்தான், கொஞ்சம் நேரம்தான் ஆகும் செய்கிறதுக்கு. இதை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த குழம்பு கூடனாலும் நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் காளான் எடுத்துக்கலாம். காளான் வந்து ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன், 200 கிராம் பேக்கெட். இதை நான் இன்னும் கழுவலாம். நம்ம எப்பவுமே காளான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் கழுவிட்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சுக்காக்கு வறுத்து அரைக்கிறது. 1/2 டீஸ்பூன் மிளகு. மிளகு நிறைய சேர்த்தா சிலருக்கு வந்து மருந்து ஸ்மெல் வரக்கூடிய மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ உங்களுக்கு மிளகு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கல அப்படின்னா வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து 1/4 டீஸ்பூன் நல்லா 10 மிளகு கூட எடுத்தால் போதும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு மிளகாய் தூள் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா மிளகாய் தூளே நிறைய சேர்த்துக்கோங்க. கம்மியாக மிளகு சேர்த்துட்டு, மிளகு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 டேபிள்ஸ்பூன் வத்தல் தூள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே இப்படி செய்கிறதுக்கு முன்னால் நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு செய்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி செய்யலாம், அந்த மாதிரி எடுத்து வச்சும் செய்யலாம். ஆனால் நமக்கு செய்ய செய்ய நம்ம வந்து வெங்காயம் வதக்கிறப்ப நெக்ஸ்ட்டு பொருள் எதுவோ அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியோ நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இப்போ இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரு இன்ச் போல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 5 பூண்டு போல் எடுத்துக்கோங்க. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம காளான் சுக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சியும் பூண்டையும் எடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா தண்ணி விட்டே அரைச்சிக்கலாம். நமக்கு இதில் 1 டேபிள்ஸ்பூன் வேணும். நான் கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டு அரைச்சிருக்கேன், ஏன்னா அப்போ தான் நம்ம வெங்காயத்தோட கிண்டுறப்போ அதை அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் நான் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். இப்போ நம்ம வறுக்க போகிறோம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் மிளகு, சோம்பு, சீரகத்தை போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா ஸ்மெல் வரணும், நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம காளானை கழுவிடலாம். ஒரு பவுலில் காளான் எடுத்து தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கழுவிடலாம். வெளியில் எதுவும் தூசி இருந்தது அப்படின்னா நல்லா இந்த மாதிரி நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா எல்லாமே போயிடும். நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை நறுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதில் நிறைய மண் இருக்கும், நிறையா குப்பைகள் இருக்கும், அதனால் கழுவாமல் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு காளானா இப்படி நாளாக கட் பண்ணாலே போதும். இது சுக்கானால இது நாளாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கறி கோழி அதெல்லாம் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி காளான் சுக்கா செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நிகரான டேஸ்ட் இதில் வரும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒன்றொன்றா நறுக்கி வச்சிடலாம். இப்படியே நம்ம எல்லா காளானையுமே நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சாச்சு, காளானையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சாச்சு, நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சாச்சு, நம்ம ஆல்ரெடி மசாலாவையும் வறுத்து அரைச்சாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடியாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அவ்வளோதான், இப்போ நமக்கு ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம், அதே கடாயை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன்.
இதில் நீங்கள் ஒரு 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அதை லேசாக வதக்கி விட்டுறலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் பொடியை நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணும், அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துட்டே இருக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியாக இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்காது, எல்லாம் டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வெங்காயத்தோட. இது லேசாக பச்சை வாசனை இஞ்சி பூண்டு விழுதுக்கு போகட்டும், அது வரைக்கும் நம்ம அதை வதக்கிட்டுருக்கலாம். இதில் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். அது வரைக்கும் இதை லேசாக லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டுருங்க, இல்லை இதை டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஏற்கனவே அரைத்து வச்சுருக்கிற காளான் சேர்த்துக்கலாம். நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கோம், அந்த காளான் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பொடியாக வேணும்னாலும் நறுக்கிக்கலாம். ரொம்ப பொடியாக நறுக்குனீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்படி நீங்கள் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக நறுக்குனா கூட அது வெந்துடும், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இது நல்லா தண்ணியெல்லாம் ஊறி வந்துடும். இந்த மசாலாவில் உள்ள தண்ணியெல்லாம் இப்படி அதுவாக ஊறிடும். நான் எந்த தண்ணியுமே இதில் சேர்க்கல, நீங்கள் தண்ணியே சேர்க்க வேண்டாம். நீங்கள் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க, அதில் தண்ணி விட்டுரும். இப்போ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அப்படின்னா காளான் ஈஸியாக வெந்துடும். ஒரு 5 லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மூடி வச்சாலே போதும், டக்குன்னு வெந்துடும். நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு நல்லா அது ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான காளான் சுக்கா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை சாதத்தோடு வச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் இணைந்திருங்கள் புதிய ரெசிபிகளுக்காக.